இந்த அலுவலக வளாகத்தில் நடப்பது, அதில் நானும் பங்கேற்பது உங்களுடைய நடுவு நிலைமையான அணுகுமுறைக்கு களங்கம் கற்பிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நியாயத்தின் பக்கம் அல்லது ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறோம். எனவே யாருடைய விமர்சனமும் நமக்கு ஒரு பொருட்டு இல்லை என்கிற நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த அலுவலக வளாகத்தை எப்போதும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், அதற்கு தனியே அனுமதி பெற தேவையில்லை. எம்எல் இயக்கத்தோழர்களுக்கு சென்னையில் எந்த இடத்திலும் அனுமதி இல்லை என்று காவல்துறை மறுதளித்த போது தனியார் இடங்களுக்கும் அவர்கள் பெருமுயற்சி எடுத்தார்கள். யாரும் அதற்கு உடன்படவில்லை என்ற தகவலை சொன்னதும், அந்த தகவல் கிடைத்ததும், நான் உடனடியாக இங்கே நீங்கள் நிகழ்ச்சியை நடத்தி கொள்ளுங்கள் என்று ஒப்புதல் அளித்தேன். ஒரு தகவலுக்காக சொல்லுகிறேன். ஆகவே இது விசிகா அலுவலக வளாகம். திருமாவளவனும் இந்த மேடையில் இருக்கிறார். எனவே இந்த அரங்கில் இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்து சொல்லுகிறவர்கள் சுதந்திரமாக சொல்ல முடியாது. திருமாவளவனுக்கும் விசிகாவுக்கும் சாதகமாகத்தான் இவர்கள் பேசுவார்கள் என்று சிலர் கருத்தை பரப்புவதற்கு, வதந்தியை பரப்புவதற்கு அல்லது களங்கம் கற்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் உதறிவிட்டு இங்கே சுதந்திரமாக நீங்கள் கருத்து சொன்னது, கருத்துக்களை பதிவு செய்தது ஜனநாயக சக்திகளால் உணர முடியும். நான் அதற்கு வக்காலத்து வாங்க தேவையில்லை. நேர்மைத்தரத்தோடு பிரச்சனைகளை அணுகக்கூடிய ஜனநாயக சக்திகளால் உங்களின் நேர்மையை புரிந்து கொள்ள முடியும். எனவே உங்களுக்குள் எந்த நெருடலும் தேவையில்லை. அதனால்தான் நான் மேடைக்கு வர கூட தயக்கம் காட்டினேன். ஒரு முறைக்கு இரண்டு முறை சன்னா அவரிடத்தில் கேட்டுக்கொண்டேன். தொலைபேசியிலே கூட நான் தொடர்பு உண்டு. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டுமா, வேறு நிகழ்ச்சி எனக்கு இருக்கிறது, அதற்கு செல்லவா என்று கேட்டேன். இல்லை, வாருங்கள் என்று அவர் தொலைபேசியில் எனக்கு அழைப்பு விடுத்தார். ஜனநாயகத்தின் பக்கம் நாம் நிற்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியமானது. பொன்பரப்பியில் நடந்திருப்பது எந்த பின்னணியில் நடந்தது, அதற்கு யார் காரணம் என்று ஒவ்வொரு பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து ஆராய்ச்சி செய்வதென்பது ஒரு சிலரின் அணுகுமுறை. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு நேற்றைக்கு நடக்கவில்லை, காலம் காலமாக நடந்து வருகின்றன. ஆகவே காலம் காலமாக நடந்து வருகிற இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணிகள் என்ன என்பதையும் சேர்த்து பார்ப்பது முக்கியமானது. தமிழிலே அடிப்படையான காரணிகள் என்று ஒரு வகை உண்டு, முதன்மையான காரணிகள் என்கிற ஒரு வகை உண்டு. பேசிக் ஃபேக்டர்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லலாம் அடிப்படை காரணிகளை. பிரைமரி ஃபேக்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம் முதன்மை காரணிகள். ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு உடனடியாக எது காரணமாக இருந்தது என்பதுதான் முதன்மை காரணி. ஆனால் இது அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கிறது.
காலம் காலமாக இதே வடிவத்தில் பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற போது அதுதான் அடிப்படை காரணம், அடிப்படை காரணிகள், பேசிக் ஃபேக்டர்ஸ். சாதிய முரண்பாடுகள், அதை எந்த பெயரில் வேண்டுமானாலும் நாம் அழைத்து கொள்ளலாம், அது அடிப்படை காரணி. இங்கே சாதி இருப்பது சரியா தவறா என்கிற விவாதம் வேறு. அதற்கு எது மூல காரணம் என்பதை அறிவது முக்கியமானது. காலம் காலமாக ஒரு பிரச்சனை தொடர்கிறது என்றால் அது வலுவான ஒரு கோட்பாட்டு பின்னணியை கொண்டிருக்கிறது என்று பொருள். ஒரே மாதிரியான பிரச்சனை 100 வருடங்களுக்கு முன்பும் நடந்தது, இன்றைக்கும் நடக்கிறது. 1000 வருடங்களுக்கு முன்பும் நடந்தது, இன்றைக்கும் நடக்கிறது என்றால், 1000 வருடங்களுக்கு முன்பு நடந்த அதே பிரச்சனை இன்றைக்கும் நடக்கிறது என்று சொன்னால் இதற்கு பின்னால் ஒரு வலுவான கோட்பாட்டு பின்னணி இருக்கிறது, அதுதான் அடிப்படை காரணி. தருமபுரியில் நடந்த சம்பவத்திற்கு உடனடி காரணம் வேறாக இருக்கலாம், பண்பரப்பில் நடந்த சம்பவத்திற்கு உடனடி காரணம் வேறாக இருக்கலாம். அவை பிரைமரி ஃபேக்டர்ஸ், முதன்மை காரணம். இந்த இரண்டையும் புரிந்து கொள்வதும் இரண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பதும் தான் சிந்தனையாளர்களின் பொறுப்பு, எழுத்தாளர்களின் பொறுப்பு, கலைஞர்களின் பொறுப்பு. இல்லை, இந்த விசிகேங்கிற பசங்க சும்மா தேவையில்லாமல் வம்பு இழுக்கிறாங்க, அதனால தான் பொன்பரப்பில் பிரச்சனை வெடிச்சுது. அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாலேயும் வந்து அவங்க சொன்ன காரணம், எங்கள் சாதி பெண்களை இவங்க கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. தருமபுரியில் நடந்த பிரச்சனைக்கு அவங்க சொல்கிற காரணம், எங்கள் சாதி பெண்களை அவங்க காதலிக்கிறாங்க. பொன்பரப்பிலையும் அவங்க சொல்கிற காரணம், எங்கள் சாதி பெண்களை வந்து வல்கரா கொச்சையாக பேசினாங்க, ஓட்டு போட விடாமல் தடுத்தாங்க. ஒரு சாக்குப்போக்காக இதை சொல்லுகிறார்கள் என்று போகிற போக்கிலே மேலோட்டமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. எது உணர்ச்சியை தூண்டக்கூடியதோ அதை உடனடி உத்தியாக கையில் எடுத்துக்கொள்வது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு எமோஷ்னல் இஷ்யூ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இப்போ எதை சொன்னால் மக்கள் எளிதில் உணர்ச்சியப்படுவார்கள், எதை சொன்னால் உணர்ச்சியின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அணிதிரளும் என்பதற்காக அவர்கள் கையாளுகிற உத்தி காலம் காலமாக பெண்களை ஒரு டூலாக, ஒரு கருவியாக எடுத்துக்கொள்கிறார்கள், அல்லது ஒரு கேடயமாக அதை பயன்படுத்துகிறார்கள். பெரும்பாலான சாதி பிரச்சனைகளில் பெண்களை முன்னிறுத்துவதை நாம் பார்க்கிறோம். இது இன்னைக்கு ராமதாஸ் கிட்ட மட்டும் அது இருக்கிறதுன்னு புரிஞ்சுகிற விஷயம் இல்லை, அவருக்கு முன்னாலேயும் பல ராமதாசுகள் இருந்தார்கள். அவர்கள் கையாண்ட உத்திகளும் பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள் தான். ஆகவே நாம் அடிப்படை காரணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும், முதன்மை காரணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முதன்மை காரணிக்கு நான் வருகிறேன். பொன்பரப்பியில் நடந்தது என்ன, உடனடியாக நடந்தது என்ன? இப்போ அவங்க சொல்கிறது ஒரு வெர்ஷன், விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறது ஒரு கருத்து, ரெண்டு கட்சி சாராத நான் பொலிட்டிக்கல், அரசியல் சாராத தரப்பை சார்ந்தவர்களும் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் அது ரெண்டு தரப்பில் தான் நிற்கணும். ஒன்று விசிகே தப்பு செஞ்சதுன்னு சொல்லணும், இல்லைன்னா பிஎம்கே தப்பு செஞ்சதுன்னு சொல்லணும். இப்போ நாங்கள் எங்கள் மேலே தப்பு சொல்ல மாட்டோம், அதனால் பொய் சொல்லுவோம் அப்படிங்கிறது பொதுவான பார்வை. பாமக வந்து ஆமாம் எங்கள் பசங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு எந்த காலத்துலையும் சொல்ல போகிறதில்ல, அதனால் அவங்களும் உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படின் தான்
பாமகவுக்கு எதிர்த்தரப்பை சார்ந்தவர்கள் சிந்திக்க முடியும். இப்போ இந்த ரெண்டு தரப்பையும் சாராத நான் பொலிட்டிக்கல் தான் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த அவை. இப்போ உங்களுக்குத்தான் வந்து இந்த அடிப்படை காரணிகளை புரிந்து கொள்வதும் முதன்மை காரணிகளை புரிந்து கொள்வதும் எந்த காரணிகளுக்கு எதிராக நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது என்கிற நிலைப்பாட்டை எடுப்பதும் அதன் அடிப்படையில் செயல்படுவது என்கிற களத்தை அமைப்பதும் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற உங்களை போன்றவர்களுக்கே உள்ளது. அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எலெக்ஷன், அது எலக்டோரல் வயலன்ஸ் இந்தியா முழுக்க உண்டு. போட்டி போடக்கூடிய ரெண்டு கட்சிகளுக்கிடையில் அந்த மோதல் நடக்கும். வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று இருதரப்பும் முயற்சிக்கிற போது வன்முறை வெடிக்கும். இது வந்து ஒரு காமன் ஃபினாமினா, ஒரு பொதுவான நிலை. இப்போ பொன்பரப்பில் நடந்தது அந்த மாதிரியான ஒரு எலக்டோரல் வயலன்ஸ் தானா, ஒரு தேர்தல் வன்முறை தானா? இரண்டு கட்சிகளுக்கு இடையிலே போட்டி மனப்பான்மையில் யார் வெற்றி பெறுவது என்கிற அடிப்படையில் வெடித்த ஒரு வன்முறை தானா? அப்படித்தான் இதை பார்க்க போகிறோமா? பொன்பரப்பியில் இரண்டு தரப்பார் மோதிக்கொள்கிறார்கள் அப்படின்னு ஊடகங்களில் பதிவு செய்கிறாங்க. வலுவான இரண்டு பேர் மோதிக்கொள்கிற போதுதான் மோதல் அப்படின்னு எழுத முடியும். வலுவான ஒருவன் வலுவில்லாத இன்னொருவன் மீது நடத்துகிற தாக்குதலுக்கு பெயர் ஒடுக்குமுறை என்று தான் பொருள். அது கலவரம்னு சொல்லக்கூடாது, மோதல்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஒடுக்குமுறை. இப்போ ஒரு சமூக யதார்த்தம்னு ஒன்று இருக்குது, சோஷியல் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, பெரும்பான்மை வாதம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மையினர் மீது மிக இலகுவாக தாக்குதலை நடத்துவது, அவர்களின் சுதந்திரத்தை பறிப்பது, அவர்களின் உரிமைகளை பறிப்பது ஒரு நீண்ட காலமாக நிகழ்ந்து வருகிற ஒன்று. பெண்களின் மீது ஆண்கள் நிகழ்த்துகிற ஒடுக்குமுறை இந்த பெரும்பான்மைவாதத்தின் மூலம்தான் நடக்கிறதா என்றால் கிடையாது. ஆண்களுக்கு இணையாக பெண்களின் மக்கள் தொகை இருக்கிறது, சரிசமமாக இருக்கிறார்கள். மக்கள் தொகை அடிப்படையில் பெண்கள் சரிசமமாக இருந்தும் பெண்களின் மீது ஏன் ஒடுக்குமுறை நிகழ்கிறது? ஆண்கள் ஒடுக்குமுறை நிகழ்த்துகிறார்கள் என்றால் எந்த பின்னணியில் நிகழ்த்துகிறார்களோ அந்த பின்னணிக்கு பெண்களில் சரிபாதிக்கு மேல் உடன்பட்டவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்று பொருள். உடன்பட்டவர்களாக மாறியிருக்கிறார், பெண்களும் அந்த ஆணாதிக்க கருத்துக்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று பொருள், அல்லது எதிர்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பொருள். அதேபோல வன்னியர் பறையர் ரெண்டு சமூகம் வட மாவட்டங்களில் இருக்கிறார்கள் அல்லது பொன்பரப்பில் இருக்கிறார்கள், எண்ணிக்கையை மறந்து விடுவோம். பாப்புலேஷன் என்கிற அடிப்படையில் பொன்பரப்பி என்கிற கிராமத்தையே மறந்து விடுவோம். சிதம்பரம் தொகுதியில் ஆதி திராவிடர்கள் எந்த அளவுக்கு மக்கள் தொகை அல்லது வாக்காளர்கள் இருக்கிறார்களோ அதற்கு இணையாகத்தான் வன்னியர்களும் இருக்கிறார்கள். ஒரு சில ஆயிரங்கள் தான் கூட குறைத்திருக்கும். ஒட்டுமொத்த தமிழக அளவிலே பார்த்தால் ஆதி திராவிடர்கள் அல்லது தலித்துகள் அரசாங்கத்தின் கணக்குப்படி 20% அல்லது 19% கடைசியாக எடுத்த பாப்புலேஷன் படி. அவர்களோடு மோதக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட அதே அளவில் தான் சமமாக இருப்பாங்க, எந்த சமூகத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்தந்த பகுதியில் கூடிய அல்லது அதை விட குறைவாக தான் இருப்பாங்க. இப்போ ஆதி திராவிடரும் வன்னியரும் மக்கள் தொகை அடிப்படையில் கிட்டத்தட்ட சமமாக இருக்கிறாங்க. ஆனால் எப்போதுமே வன்னியர்கள் ஏன் ஒடுக்குமுறை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? அதை நீங்கள் மேற்கு மாவட்டத்தில் பொருத்தி பார்க்கலாம், தெற்கு மாவட்டத்தில் பொருத்தி பார்க்கலாம். இப்போ பெரும்பான்மை என்பது வெறும் மக்கள் அடிப்படையில் மட்டுமே இல்லை, கருத்தின் அடிப்படையில் தான், கோட்பாட்டின் அடிப்படையில் தான்,
அந்த கருத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அதிகார வலிமை என்கிற அடிப்படையில் தான். இப்போ எல்லா இடங்களிலுமே சரிசமமான மக்கள் தொகையாக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மீது தாக்குதல் நடத்த முடிகிறது என்றால் அதற்கு அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற கருத்தியல் பின்னணியும் அதற்கு துணை நிற்கிற அதிகார வலிமையும் தான் காரணம். காஸ்ட் டெரரிசம் என்பதை விட ஸ்டேட் டெரரிசம் கொடூரமானது. ரிலீஜியஸ் டெரரிசம் என்பதை விட ஸ்டேட் டெரரிசம் என்பது கொடுமையானது. அரச பயங்கரவாதம், இப்போ அரசு அரசு கேந்திரங்கள் அந்த அதிகார வலிமை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினருக்கு எதிராக இருக்கிறது. இந்திய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, மாவட்ட நிர்வாக அளவிலும் சரி, வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இது ஒரு எழுதப்படாத சட்டம். 200 பேர் அந்த கிராமத்துக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துகிறான், சரி 200 வேண்டாம், 100 பேர், சரி 100 பேரும் வேண்டாம், 50 பேர், 50 பேர் கூட இல்லை, அவங்களுடைய கணக்குப்படி 25 பேரை வைத்துக்கொள்வோம். இந்த 25 பேர் கல்லால் அடித்தார்கள், உருட்டுக்கட்டைகளால் அடித்தார்கள், ஓடுகளை உடைத்தார்கள், வயது முதிர்ந்தவர்களையும் தாக்கினார்கள், ஒருவன் பானைச்சின்னத்திற்கு ஓட்டு போட்டதற்காக அவன் விரலை முறித்தார்கள், இவ்வளவு பெரிய கொடூரமான ஒடுக்குமுறைகளை நிகழ்த்தினார்கள். அதற்கு ஆதாரம், வீடியோ ஆதாரம் இருக்கிறது, அவனே எடுத்து அவனே வாட்ஸ்அப்பில் போடுறான். இதற்கு முன்பெல்லாம் வீடியோ ஆதாரம் கிடைக்காது, ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறோம், யாருன்னு தெரியல, யாருன்னு சொல்லு, பேரை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுன்னு சொல்கிற போலீஸ் இன்றைக்கு கையில் ஆதாரத்தை வைத்துக்கொண்டு வன்முறையில் ஈடுபட்டவர்களையே கைது செய்யவில்லை. நேம்ட் அக்யூஸ்டில் 3 பேர் தான் பிடிச்சிருக்கிறாங்க, அண்ட் அதர்ஸில் ஒரு 10 பேரை 11 பேரை பிடிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பேர் ஒரு கிராமத்திற்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திய நிலையிலும் அவர்களை கைது செய்வதற்கு அரசுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு தயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது அவர்களை கண்டு அஞ்சுகிறது என்று பொருள் இல்லை, அவர்களை ஊக்கப்படுத்துகிறது, பாதுகாக்கிறது. இதுதான் இந்தியா முழுவதும் இருக்கிற யதார்த்தமான நிலை. எனவே இங்கு உடனடி காரணிகளை தேடுகிறான் ஒருவன் என்று சொன்னால் அவனைப் போல ஒரு பச்சை அயோக்கியன் வேறு எவனும் இருக்க முடியாது. இது என்னுடைய கருத்து. அவன் தான் முதல்ல போய் தகராறு பண்ணான், தண்ணி அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணான், அதனால தான் அதை வெடிச்சுது. அதிகார வலிமை மிக்கவர்களும் இந்த சமூகத்திற்கு எதிராக இருக்கிறார்கள். சாதியை ஆதிக்க கருத்தியல் பின்னணி உள்ளவர்களும் இந்த சமூகத்திற்கு எதிராக இருக்கிறார்கள். ஆக எந்த நிலையிலும் இவர்களால் அவர்களை எதிர்த்து அஃபென்சிவாக, அதாவது குற்றத்தை முதலில் செய்யக்கூடியவன் அஃபென்சிவாக அப்ரோச் பண்ணுறான்னு அர்த்தம். டிஃபென்சிவாக எடுக்கிறவன் குற்றவாளி கிடையாது. அது பெண்ணே புருஷன் அடித்த பிறகு பொம்பளை அடிக்கிறான்னா அது டிஃபென்சிவான ஒரு விஷயந்தான். அல்லது பெண்ணே முதல்ல புருஷனை அடிக்கிறான்னா கூட அதுவும் டிஃபென்சிவ் தான். ஏன்னா காலங்காலமாக பெண்ணுக்கு எதிரான ஒடுக்குமுறை இந்த சமூகத்தில் இருக்குது. அந்த சம்பவத்தில் பொண்டாட்டி ஒருவேளை புருஷன்கிட்ட முதல்ல தப்பு பண்ணியிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், அல்லது பேசியிருக்கலாம், அவமதிச்சிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அதை எப்படி நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குன்னா டிஃபென்சிவ் சைடுன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ தலித்துகள் தப்பு பண்ணுறாங்க, அதை வந்து தப்புன்னு சொல்கிறது இல்லையான்னு. இப்போ அஃபென்சிவாக செய்கிறது குற்றமா டிஃபென்சிவாக செய்கிறது குற்றமாங்கிற விவாதம் தேவையாது. எல்லா காலத்திலுமே தலித்துகள் அல்லது விளிம்பு நிலை மக்கள் டிஃபென்சிவ் சைடில் தான் நிற்கிறாங்க. இப்போ பொன்பரப்பில் என்ன நடந்தது, அங்கே பாப்புலேஷன் அடிப்படையில் கூட, ஓட்டர் பாப்புலேஷனுங்கிற அடிப்படையில் கூட அவன் சிறுபான்மை, 680 ஓட்டு தான். முதலியார் சமூகம் வன்னியர் சமூகம் சேர்ந்து குடியிருக்கிறாங்க ஒரு இடத்துல, மற்றமும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. வாக்காளர்களே கிட்டத்தட்ட 300,000 பேர். பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தா கூட அவன் தான் பெரும்பான்மை. இப்போ அந்த இடத்துல எப்படி 1 கிலோமீட்டர் தள்ளி அவன் குடியிருப்பு இருக்குது, 1 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த வாக்கு சாவடி இருக்குது. இப்போ அங்கே இவன் வந்து 1 கிலோமீட்டர் தள்ளி போய் 60 மீட்டருக்குள்ளே அந்த 100 மீட்டருக்கு இடைப்பட்ட இடத்துல இவன் மோர் பானை வச்சு மோர் கொடுத்தாங்கிறாங்க. அது எப்படி முடியும், என்ன பாசிபிலிட்டி இருக்குது, எப்படி அதிகாரிகள் விட்டுருவாங்க,
அல்லது காலங்காலமாக கட்சி அரசியல் தேர்தல் சந்திக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் கூட எப்படி அதை வந்து செய்வாங்க, விசிகா செய்கிறத எப்படி ஒத்துக்குவாங்க? இது பாசிபிலிட்டியே கிடையாது. 100 மீட்டருக்கு உள்ளே நிற்பாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, அது நடக்கும். ஆனால் இவங்க அதை பண்ண முடியுமானா? பண்ண முடியாது. இதுதான் சமூக யதார்த்தம், சோஷியல் ரியாலிட்டி என்பது இதுதான். வாக்காளர்கள் எண்ணிக்கைங்கிறதே 680 பேர் தான். வாக்குச்சாவடி அவங்களுடைய சேஃபான பகுதியில் தான் இருக்குது, பாதுகாப்பான பகுதியில் இருக்குது. அங்கே வாக்குச்சாவடிக்கிட்டு அவங்க தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஊரறிந்த உண்மை. காலையில் 9 மணியிலிருந்தே பானைகளை உடைக்க தொடங்கிவிட்டார்கள். இவங்க சகிச்சுக்கிட்டு தான் போகிறாங்க. தலித் பெண்கள் வாக்களிக்க போகிறாங்க, வல்கராக பேசுகிறாங்க, இவங்க சகிச்சுக்கிட்டு தான் ஓட்டு போட்டு வராங்க. பதினோரு மணிக்கு மேலே டென்ஷன் கூடுது. அதுக்கு பிறகு தலித் மக்கள் குடியிருப்பு பக்கத்திலேயே ஒரு பெட்டிக்கடை, அந்த பெட்டிக்கடை வச்சுருக்கிறவனா அல்லது அந்த பெட்டிக்கடைக்கு பக்கத்தில் கள்ளச்சாராயம் விற்கிறவனான்னு தெரியல. இவங்க சொல்கிற முக்கியமான ஒரு நபர் வீரபாண்டியன், அவன் பேர் மாற்றுத்திறனாளி. அவனை அடித்ததுனால்தான் பிரச்சனை வந்தது அப்படின்றாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கும்போது, அந்த வீரபாண்டியன் பொன்பரப்பியே கிடையாது. பக்கத்து கிராமம் மருவத்தூர் சேடக்குடிக்காடு என்கிற இடத்துல அவன் ஓட்டு போட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு அங்கே தான் ஓட்டு. அவன் 10:30 மணிக்கு அங்கே ஓட்டு போட்டு இந்த இடத்துக்கு வரான். அவன் மட்டும்தான் வரானான்னா, அந்த சுற்று வட்டாரத்தில் கூடிய பல கிராமங்களை சார்ந்தவர்கள் 100 பேருக்கு மேல் அங்கே வந்து ஆர்கனைஸ் ஆகிறாங்க. ஒரு 3-4 கிராமங்களில் இருந்து ஆட்களை இவர்கள் திரட்டுகிறார்கள். 2 காரணம். ஒன்று வந்து அந்த தலித் குடியிருப்பை தாக்குவது. 2வது, முடிஞ்ச அளவுக்கு பூத்தை கேப்சர் பண்ணி கள்ள ஓட்டு போடுவது. இது பொன்பரப்பியில் மட்டும்தானா? இல்லை, சிதம்பரம் தொகுதி முழுவதும் செய்யணுங்கிறது தான். சிதம்பரம் தொகுதி மட்டும்தானா? இல்லை, பாமக போட்டியிடக்கூடிய 7 தொகுதிகளையும் செய்யணுங்கிறது தான். அதுக்கு என்ன சான்று? அது அவங்களே, அவங்க தலைவர்களே பேசுகிறாங்க. ஒருத்தர் விழுப்புரத்தில் பேசுகிறாரு, ஒருத்தர் திருப்போரூரில் பேசினார். அது பதிவுகள் இருக்குது. வயதில் மூத்த தலைவர், தமிழ்நாட்டில் ஒரு மூத்த தலைவர், 40 ஆண்டுகளாக இந்த அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர், ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தலை சந்திக்கக்கூடியவர். அவர் வந்து வெளிப்படையாக சொல்கிறார், பூத்துக்கு பக்கத்தில் 100 சிங்கக்குட்டிகள் நின்னா எவன் வந்து ஓட்டு போடுவான்? சிங்கக்குட்டிகளே பூத்துக்கு பக்கத்தில் போய் நில்லுங்க. 100 சிங்கக்குட்டிகள் நின்னா திமுக காரங்கள்லாம் வயசானவன் வந்தான்னா உங்களை பார்த்துட்டு ஓட்டு போட மாட்டான், திரும்பி போயிடுவான். அப்போ என்ன நடக்கும்? இதை ஒரு தலைவரே பேசுகிறார். அவருடைய மகன் என்ன பேசுகிறார்? நாம் மட்டும்தான் பூத்தில் இருப்போம், அப்போ என்ன செய்யணும் தெரியுமில்ல? உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. உரத்து பேசுகிறார். அப்போ அவங்களுடைய நோக்கம் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி கள்ள ஓட்டு போட்டு வெற்றி பெறுவது. வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி கள்ள ஓட்டு போடுவது என்பது எப்போது முடியும் அப்படின்னா, தலித்துகளை வாக்கு போட விடாமல் தடுத்தால் தான் முடியும். தலித் அல்லாத சமூகத்தில் சிறுபான்மையினராக இருப்பவர்களையும் வாக்கு போட விடாமல் தடுத்தால் தான் முடியும். அப்போ அங்கே ஒரு வன்முறை தேவைப்படுது. அங்கே இருக்கக்கூடிய போலிங் ஆஃபீஸர்ஸ், ப்ரெசைடிங் ஆஃபீஸர், அவங்கள அவங்க சரி கட்டிட முடியும். ஒரு மிரட்டல்லே அவங்க வந்து ஒதுங்கிடுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் என் ஓட்டை நான் போடுவோன்னு பிரச்சனை பண்ணக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது? அதிகபட்சம் தலித்துகள்கிட்ட தான் இருக்குது. ஏன் எங்கள் ஓட்டை நான் போடுவோம் அப்படின்னு வேறு யாரும் அதுக்கு ப்ரொட்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்களோ அல்லது திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களோ அல்லது பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர்களோ, நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்களோ, ரெட்டியார் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களோ, அந்தந்த தொகுதிகளில் வட மாவட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சம் 150 ஓட்டு, 200 ஓட்டு, 100 ஓட்டு இப்படி தான் இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா வன்முறை நடக்காது. இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிற இடத்துல வன்முறை நடக்குது. பொன்பரப்பில் எதிர்ப்பு, ப்ரொட்டஸ்ட். எப்படி எதிர்ப்பு நடக்குது?
பானையை போட்டு உடைக்கிறான். ஏன் பானையை போட்டு உடைக்கிறேங்கிறது தான் எதிர்ப்பு. அப்படி தான் தொடங்குது. அது எந்த இடத்துல தொடங்குது? அந்த பெட்டி கடைக்கிட்ட தொடங்குது. இந்த பெட்டி கடைக்காரன் யார்? மாற்றுத்திறனாளி. அவனை பிடிச்சி அடித்ததாக இவங்க சொல்கிறாங்க. அவனுடைய வேலை என்னங்க? கள்ளச்சாராயம் விற்கிறான். டாஸ்மாக்லேருந்து வாங்கிட்டு வந்து 10 ரூபா 20 ரூபா கூடுதலாக விலைக்கு வச்சு விற்கிறது. தேர்தல் நேரத்தில் டாஸ்மாக்கை மூடிடுறாங்க. ஆனாலும் தண்ணி வேணும். அப்போ இவன் போய் டாஸ்மாக்கில் வாங்குறான்னா ஆளுங்கட்சி ஆதரவு இல்லாமல் வாங்க முடியுமா? போலீஸ் துணை இல்லாமல் வாங்க முடியுமா? போலீஸுக்கு தெரியும் அங்கே கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. இன்னும் எப்போவுமே ஒரு வண்டி வச்சுக்கிட்டு அவங்க விற்கிறாங்க. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண நடவடிக்கை எடுக்கிறானா? நடவடிக்கை எடுக்கல. பானை போட்டு உடைச்சாங்கன்னு சொன்னாங்களே, இது போலீஸுக்கு தெரியுமா தெரியாதா? போலீஸுக்கு தெரியும். ஏன்னா அந்த கிராமம் ஒரு சென்சிட்டிவ் வில்லேஜ். அது அந்த கிராமத்தை எப்போதுமே காவல்துறை கண்காணிக்கும். காரணம், தமிழ்நாடு விடுதலை படையின் தலைவர், தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிறுவனர் பொன்பரப்பி தமிழரசன் அங்கே தான் அடித்து கொல்லப்பட்டார். உளவுத்துறை காவல்துறை சேர்ந்து பொதுமக்களோடு பொதுமக்களாக நின்று அவரையும் அவருடைய தோழர்களையும் மொத்தம் 5 பேரை அடித்து தாகம் என்று கேட்ட நேரத்தில் கூட தண்ணீர் கொடுக்காமல் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதனால் அந்த கிராமம் நாய்க்கங்கொட்டாய் கிராமத்தை எப்படி 24 மணி நேரமும் அனைத்து உளவுத்துறைகளும் கண்காணிக்கிறதோ, தருமபுரியில் அந்த வன்முறை நடந்த இடம் நாய்க்கங்கொட்டாய் நத்தம், அந்த மாதிரி அரியலூர் மாவட்டத்தில் குறிப்பாக அந்த முந்திரிக்காடு பகுதிகளில் குவாகம் இளவரசனுடைய ஊர், பொன்பரப்பி தமிழரசனுடைய ஊர், ஆக்சுவலாக ஒரு பிறந்த ஊர் மதகளிர் மாணிக்கங்கிறது ஸ்ரீமுஷ்ணம் பக்கத்தில், அவங்க அம்மா பிறந்த ஊர். ஆனால் அவர் பொன்பரப்பியில் தான் நிலை கொண்டிருந்தார், அங்கே தான் தங்கியிருந்தார். அவருடைய உறவினர்கள்லாம் அங்கே தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் காவல்துறையினுடைய 24 மணி நேர கண்காணிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு கிராமத்தில் பானை சின்னம் என்பதற்காக பானையை உடைத்தார்கள் என்பது காவல்துறைக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. தெரியும். நாயக்கன்கொட்டாயில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்கிறான், நவம்பர் 1ஆம் தேதிக்குள்ளே பொண்ணை கொண்டாந்து ஒப்படைக்கலைன்னா ஊரையே கொளுத்துவோம்னு. அவன் ரகசியமெல்லாம் செய்யலை. போலீஸுக்கு தெரியும், கீ பிரான்ஞ்சுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பிரான்ஞ்சுக்கு தெரியும், இன்னும் என்னென்ன உளவுத்துறை இருக்குது அத்தனை பேருக்கும் தெரியும். அவன் தடுக்கலை, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எதுவுமே எடுக்கலை. அப்போ இங்கேயும் வந்து தெரியும். அப்போ ஃபோர்ஸ் கொண்டாந்து இறக்கிருக்கணுமா வேண்டாமா? ஃபோர்ஸ் இறக்கலை. ஏன்னா அவங்க வந்து வேண்டாம், அவங்க ஆளுங்கட்சி கூட்டணி, ஒன்று பிஜேபி இன்னொன்று ஏடிஎம்கே, அவங்களுக்கு அந்த அதிகார வலிமை இருக்குது, ஏற்கனவே சாதி ஆதிக்க வலிமை இருக்குது, ஓட்டர் பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த்து இருக்குது, 3000 வாக்காளர்கள் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. அவங்களுடைய திட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பு அதிகார வர்க்கம் தகுது. அவங்க எந்த அடிப்படையில் ஒரு தலித் போய் அவங்கள வல்கராக பேச முடியும்? நடுநிலையாக இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், நேர்மையாக இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், நடுநிலைமைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, நேர்மையாக இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போது அந்த இடத்துல குடசீலன்கிற ஒரு தலித் போய் கேட்குறான், ஏன்பா உனக்கு உன் சின்னத்துக்கு போடுற உரிமை இருக்கிற மாதிரி எனக்கு பிடிச்ச சின்னத்துக்கு ஓட்டு போட எனக்கு உரிமை இருக்குது, நீ எப்படி பானை சின்னத்தை உடைக்கலாம்? அவன் தெருவில் தலித் மக்கள் குடியிருக்கிற பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பத்துக்கு கீழே 2 பானையை வச்சுருக்கிறான். அந்த பானையும் வந்து அவன் உடைக்கிறான், புது பானையை வாங்கி உடைக்கிறான். இது இல்லாமல் தலித் மக்கள் குடியிருப்பு உள்ளே பூந்து 2-வீலரில் போயிட்டு ரைஸ் பண்ணி சத்தம் போட்டு வரான். எவனாவது பானைக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நடக்கிறதே வேறு. இவ்வளவு வம்புக்கு பிறகு ஒருத்தன் போய் நாங்கள் விரும்புகிற சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு கேட்க மாட்டானா? கேட்டதுக்காக அவனை அடிக்கிறாங்க. அப்போ அவர் 2 அடி திருப்பி அடிக்கிறாங்க. திருப்பி அடிக்கக்கூடாது. ஏன்னு கேட்கக்கூடாது. என்ன அட்டுழியை செஞ்சாலும் ஒதுங்கி போயிடணும். இந்த ஆதிக்க மனோநிலை அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. உடனே வந்து இவங்க போய் எங்களை அடிச்சிட்டான்னு சொன்னதும் ஏற்கனவே ரெடியாக இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கு பிறகு நடக்கலை. அந்த சொன்ன உடனே ஒரு 100 பேருக்கு மேலே உருட்டுக்கட்டைகளோடு உள்ளே நுழைகிறாங்க. இரும்பு பைப்பு தடிகளோடு உள்ளே நுழைகிறாங்க. வயதானவர்களை தாக்குகிறார்கள், அடித்து நொறுக்குகிறார்கள். அதில் 2 மாற்றுத்திறனாளிகளுடைய ரோல் இருக்குது. அதில் வீரபாண்டியன் அந்த ஊர் கிடையாது, கள்ளச்சாராய் வைக்கிற பேர் வழி. இன்னொரு பேர், அவர் பேர் ராயர்னு சொன்னாங்க. அவரு பொன்பரப்பில் தான் இருக்கார். ஆனால் அவரும் பெரியாக்குறிச்சின்னு ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். ஆனால் இங்கே வந்து செட்டில் ஆகியிருக்கிறார். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த ஊர், 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரும்
அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் இதெல்லாம் வீடியோ எடுத்து தன்னுடைய வீராதி வீர பராக்கிரம செயலையெல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டவர். இந்த பாருங்கள், நாங்கள் வந்து ஒரு ஊரையே அடித்து நொறுக்கிட்டோம், நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு காட்டினவர் அந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கிற ராயருங்கிற மாவீரர் தான். அவரை வந்து வன்முறையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு போலீஸ் வழக்கமாக வருவாங்க இல்லையா, எரிஞ்சு முடிஞ்ச பிறகு தீயணைப்பு வண்டி வர்ற மாதிரி எல்லா வன்முறையும் நடந்து முடிஞ்ச பிறகு போலீஸ் வர்றாங்க. அந்த மாதிரி எஸ்பி வந்தார். அவர் போய் மக்களை பார்த்துட்டு இருக்கார், அந்த தெருவுக்குள்ளே பூந்து தலித் மக்களுடைய குடியிருப்புகளை பூந்து. அவன் அவ்வளவு துணிச்சலாக அவ்வளோ வன்முறையெல்லாம் பண்ணி அடித்து உடைச்சவன், அவரை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான் உள்ள தலித் மக்கள்கிட்ட அவர் பேசுறது, இந்த மக்களை சந்திக்கிறது எல்லாம். அதில் ஒரு தலித் அவன் அடையாளம் கண்டு இவன் வந்து இன்னும் ஆள், இவன் உள்ளே வந்து எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நம்ம ஊரையே அடித்து நொறுக்கிட்டு காயப்படுத்திட்டு மறுபடியும் உள்ளே வந்து நிற்கிறான் அப்படின்னு அவனை அடிக்கிறதுக்கு பாயிறாங்க. அப்போ எஸ்பி ஓடி போய் தடுக்கிறார், அவனையும் அடிக்க விடலை, அவனை காப்பாற்றி கொண்டு போயிடுறார். இதுதான் நடந்தது. இவங்க என்ன விவாதிக்கிறாங்க, உடனடி காரணிகளை விவாதிக்கிறாங்க. எஸ்சி பசங்க தான், தலித் பசங்க தான், விசிகே பசங்க தான் முதல்ல வம்பு இழுத்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல வம்பு இவன் இழுத்தாலும் கூட அடிப்படை காரணிகளை சிந்திக்காத ஒரு பார்வை, சாதிய முரண்பாடுகளை பற்றி, சாதிய ஆதிக்க நிலைப்பாடுகளை பற்றி, அதற்கு பின்னால் இருக்கிற கருத்தியல் பின்னணிகளை பற்றி, அதற்கு துணை நிற்கக்கூடிய அதிகார பின்னணியை பற்றி சிந்திக்காமல் விவாதிக்காமல் அடிப்படை காரணிகளை பற்றி உரையாடாமல் அந்த சம்பவத்தில் யார் முதல்ல தப்பு பண்ணா அப்படின்னு தேடுறதுங்கிறது தான் ஒரு அயோக்கியத்தனம்னு நான் சொல்கிறேன். ஆனால் இங்கே அதிலும் கூட வந்து தலித் சைடில் முதல்ல அஃபென்சிவே இல்லை, தலித் சைடில் அஃபென்சிவே கிடையாது. 10வது விசிகேவும் சாதி கட்சி தான், பாமகவும் சாதி கட்சி தான். இதை விட ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு ஆதி காலத்திலேருந்து இந்த நாள் வரையிலும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் முழக்கம் எழுப்புகிறோம். சாதியை ஒழிக்கணுங்கிறது தான் எங்கள் போராட்டங்க. சாதி பெருமையை பேசவே இல்லையே, ஆண்ட பரம்பரைன்னு சொல்லலையே, நாங்கள் தான் ஆளுவோம்னு கூட நாங்கள் சொல்லலையே. விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் பேசலை, நான் கூட பேசுனதில்லை, என் கட்சியை சார்ந்த யாரும் பேசுனது கிடையாது. இன்றைக்கி எல்லா தலித் அமைப்பிலையும் அப்படி மாற்றி வச்சுட்டாங்க. அவன் வந்து அவன் சாதி பெருமையை பேச தொடங்கிட்டான். சாதி பெருமையை பேசுறதுங்கிறது சனாதனத்தின் இன்னொரு வெளிப்பாடு. இது அப்போ அவன் சாதியை ஒழிக்க விரும்பலைன்னு அர்த்தம், சனாதனத்தை வேறு இருக்க அவனுக்கு உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். இந்த படிநிலை சமத்துவமின்மையை, ஒரு கிரேடட் இன்இக்வாலிட்டி என்று அம்பேத்கர் சொல்கிறார் இல்லையா, ஒரு சாதி மேல் சாதி, அதுக்கு அடுத்து கீழ் சாதி, அதுக்கு அடுத்து கீழ் சாதி, அதுக்கு அடுத்து கீழ் சாதின்னு. மேல் சாதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவனும் கீழ் சாதி தாங்கிற உளவியல் தான் தலித் சாதி உளவியல். மேல் சாதின்னு ஒருத்தர் நினைக்கிறான் பாருங்கள், அவனும் இந்த சமூகத்தில் கீழ் சாதி தான். அதை இன்னும் இவனால் உணர முடியல. இவனை விட நான் மேல் சாதின்னு நினைக்கிறான், ஆனால் இவன் இன்னொரு சாதிக்கு கீழ் சாதிங்கிற புரிதல் இல்லாமல் இருக்கிறான். ஒரு சாதிக்கு ஒரு சாதி கீழ் சாதி என்கிற கிரேடட் இன்இக்வாலிட்டி, அதுதான் இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய சனாதனத்தின் வெற்றி. அதை நீங்கள் பார்ப்பனியும் சொல்லுவீங்க, ஹிந்துத்துவான்னு சொல்லுவீங்க, அல்லது எப்படி வேணாலும் சொல்லுவீங்க. அந்த ரூட் வேர்டு, அந்த ரூட் காஸ் சனாதனம், அதுதான் சனாதனம். அது எப்படி வேணாலும் பேர சொல்லிக்கலாம். இப்போ அந்த சனாதன கருத்தியல் துணை போகக்கூடிய நிலையில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித் அமைப்புகளே மாற்றி விட்டாங்க. பெரும்பாலான தலித் அமைப்புகள் அந்த சதிவலைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. ஆட்சி அதிகாரம், அதிகார பகிர்வு, பதவி என்கிற எலும்பு துண்டுகளால் வசியம் செய்யப்பட்டு சாதி ஒழிப்பை உயர்த்தி பிடிக்க வேண்டிய புரட்சிகர அமைப்புகள், அம்பேத்கர் இயக்கங்கள் அதில் போய் கரைந்து கொண்டிருக்கின்றன. அதை துணிச்சலாக இன்றைக்கும் 30 ஆண்டுகளாக இந்த களத்திலே எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால் எல்லாம் டார்கெட் வைக்கிறான், எல்லாமே டார்கெட் பண்ணுறான். உடனடி காரணிகளை தேடுவது முக்கியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அடிப்படை காரணிகளை மறந்துவிடக்கூடாது.
இந்த மண்ணில் நடக்கிற சாதி பிரச்சனைகளுக்கும் மத பிரச்சனைகளுக்கும் வன்முறை வெறியாட்டங்களுக்கும் ஆதிக்க ஒடுக்குமுறைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது சனாதனம் என்கிற கருத்தியல். அதுக்கு வந்து துணை போகிறார், அவருக்கு பதவி வேணும், அவ்வளோதான், பவர் வேணும். எப்படியாவது வந்து தலித் அல்லாத மக்களுடைய கன்சாலிடேஷனுக்கு நிகழணும், அதுக்கு எந்த வன்முறைக்கும் தயார். வன்முறையில் அவர் சேஃப், அவருடைய மகன் சேஃபு, அவருடைய குடும்பம் வந்து பாதுகாப்பு, அவர் மேலே கேஸ் போட மாட்டாங்க. ஏன்னா அந்த தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் அவ்வளோ பெரிய வன்முறை நடந்து அவர் மேலே கேஸ் கிடையாது. தருமபுரியில் அவர் தான் வந்து மாஸ்டர் மைண்டு, திட்டமிட்டு கொடுத்தது டாக்டர் ராமதாஸ் தான், அவர் மேலே கேஸ் கிடையாது, அவர் மகன் மேலே கேஸ் கிடையாது. இப்போ அவர் சேஃபாக இருக்கார், அதனால் எந்த வன்முறையையும் அவர் தூண்டுவார். அதில் பாதிக்கப்படக்கூடிய தலித்துகளை பற்றியோ, பாதிக்கப்படக்கூடிய வன்னியர்களை பற்றியோ, அல்லது தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை பற்றியோ அவருக்கு கவலை கிடையாது. ஏன்னா அவருடைய டார்கெட் என்னென்னா ஜெயிக்கணும், ஜெயிக்கணும்னு சொன்னால் எதை வேணாலும் செய்யலாம், எந்த வன்முறையும் செய்யலாம், ஊரை கொளுத்து அடித்து நொறுக்கு படுகொலை பண்ணு என்ன வேணாலும் செய். இதுதான் மிகவும் ஆபத்தானது. என்ன அடித்தாங்க, என்ன தோக்கடிச்சாங்க, அது பிரச்சனை கிடையாது, ஐ டோன்ட் கேர். சிதம்பரத்தில் நாளைக்கு நான் தோற்று போனால் கூட அதுக்காக நான் போய் மூளையில் முடங்கு போகிறவன் இல்லை, என்னுடைய போராட்டங்கள் தொடரும். 18ஆம் தேதிக்கு பிறகு பெரும்பாலான கட்சித் தலைவர்கள் ஓய்வெடுக்க போயிட்டாங்க, நான் போராட்ட களத்தில் தான் நின்றுட்டுருக்கிறேன். பதவிக்காக மட்டுமே பொது வாழ்க்கைக்கு வரல, பதவிக்காக மட்டுமே தேர்தல் களத்தில் நிற்கலை. ஆணவத்தோடு பேசுகிற நினைக்காதீங்க, யதார்த்த உண்மையை நான் சொல்கிறேன். ஆனால் இப்படி சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் சமூக பாதிப்பை உருவாக்குவது, அடுத்தடுத்த தலைமுறையை பாழ்படுத்துவது, அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டியவர்களை பாழ்படுத்துவது, சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கு மாறாக பகையை உண்டு பண்ணுவது, ஒரு சிவில் வார், மக்களுக்கு இடையிலே சாதியின் பெயரால் மோதிக்கொள்வதற்கான ஒரு அடித்தளத்தை அமைப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பாருங்கள். ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்காக, ஒரு சில நபர்கள் வெற்றி பெறுவதற்காக, ஒரு சில குடும்பங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக நீண்டகால பகையை இந்த மண்ணிலே விதைக்கக்கூடிய வெறுப்பு அரசியல் எவ்வளவு ஆபத்தானது. அதனால் தான் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற கவலையில் நான் தேசிய கட்சி இல்லை, ஆனால் எனக்கு கவலை. அதனால் தான் ராகுல் காந்தியை பார்த்தேன். உடனே அவங்க வந்து ஈழத்தமிழர்களை கொன்றவர்கள் ஏன் அங்கே போய் பார்க்குறாரு இவர் அப்படின்னு விமர்சனம். என்றைக்குமே ஆதரிக்காதவன் ஒவ்வொன்றிலையும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சி விமர்சனம் வைக்கிறான். என்னை ஆதரித்து பேசுகிறவன் குற்றம் சொன்னான்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்லலாம், அல்லது அதை நான் திருத்திக் கொள்ளலாம். எந்த நிலைப்பாட்டையுமே ஆதரிக்காதவன் எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் விமர்சனம் வைக்கிறான். இப்போ நான் அதை வந்து பொருட்படுத்த முடியாது. ராகுல் காந்தியை நான் சந்திக்கிறது, ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கணுங்கிறத நீங்கள் வந்து ஈழப் பிரச்சனையோடு பொருத்தி பார்த்தா தப்பாக தான் தோணும். ஆனால் இந்தியாவை சூழ்ந்திருக்கிற சனாதனம் என்கிற பேராபத்திலிருந்து மோடியை பிரதமராக்க விடாமல் தடுத்தே ஆக வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து பார்த்தால்தான் இது ஒரு தற்காலிக ஏற்பாடு அல்லது ஒரு தேவையான நிலைப்பாடு என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு காரணத்தை சொல்ல முடியும். திமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாதுங்கிறது ஒரு காரணத்தை சொல்ல முடியும். அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு காரணத்தை சொல்ல முடியும். யாரோடையும் கூட்டணி வைக்க முடியாது, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த தேர்தலில் எது பேசிக்கான ஃபேக்டராக இருக்குது, அந்த தேர்தலில் எது ப்ரைமரி ஃபேக்டர் இருக்குது, ரெண்டையும் பொருத்தி பார்க்க வேண்டியது. ப்ரைமரி ஃபேக்டரை பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது, பார்க்கணும். ஆனால் அடிப்படை காரணிகளில் நமக்கு கவனம் இல்லாமல் போகக்கூடாது. இப்போ மோடியை நான் எதிர்க்கிறதுக்கு காரணம் அவருக்கு, அவர் வந்து உள்வாங்கியிருக்கிற அல்லது உயர்த்தி பிடிக்கிற அந்த கருத்தியல், அந்த கோட்பாடு ஆபத்தானது. அதுதான் வந்து அடிப்படை காரணிகளிலிருந்து நான் அணுகிறது. உடனடி காரணங்கள் வந்து பல இருக்கலாம். குஜராத்தில் அவர் முஸ்லீம்களை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் செய்த படுகொலையை சொல்லலாம், அல்லது டிமானிட்டைசேஷன் சொல்லலாம், அல்லது ஜிஎஸ்டியை சொல்லலாம், அல்லது அவர் கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றலைங்கிற காரணங்களை சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு பிரைமரி ஃபேக்டர்ஸ் அல்லது இம்மிடியட் ஃபேக்டர்ஸ், அது அந்த காரணங்களை மட்டுமே நம்ம சொல்லலை. அவர் வந்து இதெல்லாம் கூட சரி செஞ்சிக்க முடியும், ஜிஎஸ்டியை கூட வந்தால் மாற்றிக்க முடியும், அல்லது வந்து அவர் கொடுத்த வாக்குறுதியை கூட மறுபடியும் நிறைவேற்றிக்கலாம், 100 முறை முதலமைச்சர் பிரதமராக வந்தால்.
ஆனால் ஒரு அடிப்படையான சனாதன கருத்தியலை அவரால் விட முடியுமா? சாதி ஒழிவதற்கு அவர்கள் உடன்படுவார்களா? சகோதரத்துவம் வளர்வதற்கு அவர்களுக்கு உடன்பாடு உண்டா? சமத்துவத்தை இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு நம்பிக்கை உண்டா? அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை அவர்கள் விரும்புகிறார்களா? அப்படி ஒரு புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அரசமைப்பு சட்டத்தின் மீதே நம்பிக்கை கிடையாது, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. சமத்துவம் கூடாது, சகோதரத்துவம் தேவையில்லை. ஒவ்வொரு சாதியும் தனித்தனியே இருக்க வேண்டும், பெண்கள் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும். இப்படிப்பட்ட மோசமான சனாதன கருத்தியலை கொண்ட ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்றால் எனக்கு முரண்பாடு உள்ளவர்களோடும் நான் கைகோர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் முக்கியமானது. அந்த புரிதல் தான் வந்து ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த அணுகுமுறை தான் ஜனநாயக சக்திகளுக்கு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்குறோம். இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு என்னென்ன சாதி அடையாளம் இருக்குது, என்னென்ன மத அடையாளம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. நான் உங்களை ஜனநாயக சக்திகளாக மட்டும்தான் பார்க்குறேன். அந்த நம்பிக்கையில் தான் இந்த கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன். எனவே படைப்பாளர்களே, ஜனநாயக சக்திகளே, இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த தருணத்தில் உங்களுக்கும் இருக்கிறது. நான் தேசம் காப்போம் மாநாடுன்னு போட்டவுடனே தமிழ் தேசியம் பேசுகிறவங்களெலாம் கோபம் வந்துருச்சு. என்னையா இந்தியாவை காப்பாற்றுறது போலமிட்டார் இவர் அப்படின்னு. தமிழ்நாட்டை தனிநாடு ஆக்க வேண்டும்ன்ற சொல்கிற துணிச்சல் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகிற யாருக்கும் கிடையாது. அப்புறம் எது தமிழ் தேசியம் பேசவே கூடாது. தேசம்னு ஒன்று இருந்தால் தான் தேசியம். அப்போ தமிழ் தேசம்னு ஒன்று இருந்தால் தான் தமிழ் தேசியம். இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுடைய முதல் நிபந்தனை என்னவாக இருக்கணும்னா, தமிழ்நாட்டை நாங்கள் வென்றெடுப்போங்கிறது தான் முதல் நிபந்தனையாக இருக்க முடியும். அதை பேசாமல் ஒரு நாள் கூட பொன்பரப்பி தமிழரசனை மேடையில் பேசாமல், தமிழ்நாடு விடுதலைப்படையினுடைய அல்லது தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை பேசாமல், மார்வாடி எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, இதுதான் தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்கன்னா மக்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அது வந்து மக்களை ஏமாற்ற முடியாது. தேசியம்னா முதல்ல தேசம் இருக்கணும், தமிழ் தேசியம்னா தமிழ் தேசம் இருக்கணும். அப்படின்னா உன்னுடைய நிபந்தனை என்னவாக இருக்கணும், உன்னுடைய டிமாண்ட் என்னவாக இருக்கணும், தமிழ் தேசத்தை வென்றெடுப்போம்னு சொல்லணும். இந்த அரசாங்கத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே நாங்கள் வந்து மாநில உரிமைகளை தான் குறை கொடுப்போம்னா அதுதான் திமுக இருக்குது. அப்புறம் நீ எதுக்கு மாநில உரிமைகளை பற்றி பேசுகிறதுக்கு திராவிட கட்சிகள் இருக்க, அப்புறம் தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் தேவையில்லையே. தமிழ் தேசத்தை வென்றெடுப்போன்னு சொன்னால் தான் அது தமிழ் தேசியம். அதை சொல்லுகிற துணிச்சல் ஒருத்தருக்கு தான் இருந்தது, பொன்பரப்பி தமிழரசன். அந்த பேரை ஒரு 1000 குழந்தைகளுக்காக நான் சூட்டியிருப்பேன். எனக்கு அதை பற்றி அவரை நான் வன்னியராலாம் பார்க்கல, அவரை வந்து ஒரு நக்சல்வாரியாக நான் பார்க்கல, வெறும் நக்சல்வாரியாக நான் பார்க்கல. அவருடைய அரசியல் என்பது சாதி ஒழிப்பிலிருந்து தான் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியுங்கிறது தான் அவருடைய அரசியல். சாதி ஒழிப்பு அவர் எப்படி பார்க்குறாருனா, சனாதனத்தின் வேறறுப்பதிலிருந்து தான் சாதியை ஒழிக்க முடியும். இப்போ சனாதன வேறறுப்பு தான் தமிழ் தேசியத்திற்கே அடிப்படையாக இருக்குது. இப்போ அதை புரிஞ்சுக்க இங்கே யாரும் ஆள் இல்லை. காந்தி பிறந்த மண்ணில் மோடி தோன்றினார், அம்பேத்கர் பிறந்த மண்ணில் பால் தாக்கரே தோன்றினார், தமிழரசன் பிறந்த மண்ணில் ராமதாஸ் தோன்றியிருக்கிறார். இது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு. காந்தி குஜராத்தில் தோன்றினார், அவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபட்டார். ஆனால் முஸ்லீம்களை 3000 பேரை கொன்ற கொலைகார பாதக செயலை செய்த மோடி அதே மண்ணை சார்ந்தவர் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் மகாராஷ்டிராவில் தோன்றினார், ஆனால் சிவசேனை அமைப்பை உருவாக்கிய பால் தாக்கரேவும் அங்கே தான் தோன்றினார். சாதி அமைப்பை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு சனாதன அமைப்பு. அதேபோல தமிழரசன் தோன்றிய அந்த மண்ணில், அரியலூர் மண்ணில் அல்லது பொன்பரப்பி மண்ணில், இன்றைக்கு சாதி வெறியே அரசியல் ஆதாயத்திற்கு மூலதனம் என்று கருதக்கூடிய பாமக தோன்றியிருக்கிறது, அல்லது அந்த தலைவர் அங்கே இருக்கிறார். இது நாட்டுக்கு நல்லதல்ல. இந்த நிலையில் ஜனநாயக சக்திகளின் கை ஓங்க வேண்டும். சனாதனத்தை வேறறுப்பதற்கான ஜனநாயக சக்திகள் உரத்து பேச வேண்டும், துணிந்து பேச வேண்டும், நிமிர்ந்து நெஞ்சு உயர்த்தி பேச வேண்டும். அங்கே தயக்கம் இருந்தால் உங்களை நீங்களே மீளாய்வு செய்ய வேண்டிய தருணத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜனநாயக சக்தி தானா, நான் ஜனநாயக சக்தி தானா என்று என்னை நானே மீளாய்வுக்கு உட்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறேன். அது அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் பொருந்தும் என்பதை சொல்லி, பொன்பரப்பில் நடந்த வன்முறை வெறும் தலித்துகளுக்கு எதிரான வன்முறை அல்ல,
சனாதனத்தை நிலைநாட்டுவதற்கான வன்முறை. அப்படி என்றால் இது ஒவ்வொரு சாதிக்கும் எதிரான வன்முறை. அதனால் தான் வரதராஜம்பேட்டையில் முதலியார் அடித்தாங்க, வாரியங்காவில் முதலியார் அடித்தாங்க, பல இடங்களில் திமுகவை சார்ந்த வன்னியர்களையே தாக்கியிருக்கிறார்கள், முள்ளுக்குறிச்சியில் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த வன்னியர்களை அடித்து எலும்பை உடைத்தார்கள். ஆகவே இவை அனைத்துமே சனாதனம் என்கிற அந்த கோட்பாட்டை நிலைநாட்டுகிற முயற்சியில் நடந்த வன்முறைக்கு சான்றுகளாக உள்ளன, சாட்சியங்களாக உள்ளன. இந்த அடிப்படையில் ஜனநாயக சக்திகள் சிந்திக்கவும் செயல்படவும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் எடுத்ததற்காக வருத்தம் தெரிவித்து, இடையிலே விடைபெறுவதற்காக வருத்தம் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.